ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸு தான், இது பியூட்டி டிப்ஸ் கிடையாது. சின்ன பிள்ளைங்க முத பெரியவங்க வரை எல்லாருக்குமே வந்து கையில் காலில் எல்லாம் கொசு அப்படி ஏதாவது பூச்சியெல்லாம் கடிச்சிச்சின்னா கொஞ்ச நாள் ஊரல் சொரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா அதில் ரேசஸ் மாதிரி அந்த மாதிரி தோல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பழங்காலத்து முதலே நிறைய இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெர்பல் மாதிரிப்பட்ட சின்ன செடிகளை வச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நானும் எனக்கும் அது மாதிரி வந்திருக்கு. ரசஸ் மாதிரி வந்து ரொம்ப நாள் நல்ல சுறுச்சலாகவே இருந்துட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு நான் என்ன ரெமெடி பண்ணேன் அப்படின்னு உள்ளது தான், ஒரு ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ணி அதில் போட்டுட்டு வந்தேன். அந்த ஆயில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்புறம் அதை எப்படி போட்டேன் அப்படின்னு உள்ளதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ அந்த ரெமெடி நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் குப்பை மீனி செடி. இந்த செடியை வச்சு தான் ரேசஸுக்கான மருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடையாளம், இந்த குப்பை மீனி செடி எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சாலுமே நான் கரெக்டாக தெரியாதவங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதோடய பூ வந்து அதே பச்சை கலர்லேயே சுருள் சுருளாக இருக்கும். நீங்கள் தெளிவாக பார்க்கணும், அதுக்காக தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக தான் காமிச்சிக்கிருக்கேன். பாருங்கள் இதுதான் அந்த குப்பை மீனி செடி. இதை வச்சு தான் நம்ம வந்து ரேசஸுக்கான மருந்து செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இலை எல்லாத்தையும் அதுலேருந்து கிள்ளி எடுத்துடணும். அந்த பூவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடம்பு வந்து குப்பை மாதிரி ரொம்ப இந்த ரேசஸ்ஸு இது மாதிரி எல்லாம் வந்திருந்தால் கூட அதை எல்லாம் சரி பண்ணதுனால தான் இதை வந்து குப்பை போல் இருக்கக்கூடிய மீனியையும் பளபளப்பாக்கும் அப்படின்னு உள்ளதுக்காக தான் இதை குப்பை மீனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இந்த ஆயிலை வந்து போடும்போது முடி இருக்கிற இடத்துல போடக்கூடாது, அது வந்து முடியை தொழிஞ்சிரும். அதனால் முடி இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில் தான் இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு, உங்களுக்கு எவ்வளவு இந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு எல்லாமே இது எல்லாமே வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த குப்பை மீனி இலை இருக்குல்ல அது எல்லாத்தையும் முழுசாகவே போடணும். நீங்கள் இதை வந்து அரைக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் எதுவுமே இல்லை. இது பொரிஞ்சு வரும்போதே நம்ம கரண்டி வச்சு இதை நசுக்கி விட்டோம்னாலே அது வந்து அரைச்சது மாதிரியே இதாயிரும். அதனால் நீங்கள் இப்படியே போட்டாலே போதும். அப்புறம் இதெல்லாமே ஆனால் சிம்மில் வச்சு தான் செய்யணும். நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டு அந்த பபிள்ஸ் பபிள்ஸாக வர்றதில்ல அதெல்லாம் அடங்கினதும் வந்து நம்ம இதை ஆற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் பபிள்ஸாக வர்றது அடங்கின உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்போ ரேசஸ் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா சோப்பு போட்டு நல்லா நீட்டாக கழுவிடணும். கழுவிட்டு இந்த ஆயிலை எடுத்து அந்த அதோட அந்த இலையெல்லாம் இருக்குல்ல அதையும் எடுத்து அந்த ரேசஸ் மேலே கை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுறது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் அந்த இடத்துல வந்து கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். அப்புறமா அதை எடுத்து அப்படியே சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம இப்போ கையில் இருக்குன்னா கையை கொண்டு போய் ஒரு 5 நிமிஷம் சூரிய ஒளியில் படுற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இது தீரும். நான் எனக்கு வந்ததை வந்து நான் இது மாதிரி பண்ணி தான் சரியாச்சு. ஆனால் வந்து குறிப்பாக முடி இருக்கக்கூடிய இடத்துல போடவே கூடாது, முடி வந்து தொளியும். இங்கே பாருங்கள் இப்போ நம்மளோட ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம அந்த கரண்டி வச்சு அதை நல்லா இது பண்ணி விட்டோம்னா எல்லாமே இதாயிரும். அப்புறம் இது நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கண்டெய்னரில் குப்பி கப்பிலையோ அந்த பிளாஸ்டிக்கில் ஊற்றாமல் குப்பி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது வந்து கெட்டே போகாது. நம்ம எப்போச்சும் யூஸ் பண்ண எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் குட்டி பிள்ளைங்களுக்கு வேணாம். இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.